ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ அவுட்லைன் நிறைய வீடியோ வந்து ஷூட் பண்ணி போடுறோம். ஏன்னா ஒரே மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஸோ என்னடா கார்ல இருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள்லாம் யூடியூப்புக்கு வரும்போது இவங்களெல்லாம் பார்த்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அவரை மீட் பண்ண ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூ. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இர்ஃபான் ப்ரோவை தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கார். ஸோ அவரோட மீட் அப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வந்து 8:00 வந்து கிளம்பல இருக்குது. ஸோ நாங்கள் கண்டிலேருந்து கிளம்ப போய்கிட்டு இருக்கோம். ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மேகா இருக்கார். ஸோ அவரும் நானும் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம காரில் பார்த்தீங்கன்னா குருநகல் ரோட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம வந்து கிளம்ப போயிடுவோம். ஸோ போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்போல நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் போய் நம்ம இர்ஃபான் ப்ரோட மீட் அப் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் அதில் எப்படி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாரு, மீட் அப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வந்து போய்கிட்டு இருக்க நேரம் ஒரு ஜூஸ் அந்த குடிக்கலாம் அப்படின்னு நிப்பாட்டணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஜூஸ் செய்கிறது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கலாம். என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பிறகு அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஏண்டி கத்தி அந்த ஓட கைஸ் அதனா இதுதான் குடிக்க வரோம். அவர் அங்கே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம இதை குடிக்கலாம். கிளம்ப வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம சாப்பிடணும். டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 4 ஆக போகுது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கிளம்ப வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிசி காப்பாக்கில் தான் இருக்கோம். இப்போ நம்ம வந்து உள்ளே தான் போக போகிறோம். மீட்டப் பார்த்தீங்கன்னா 8:00 தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:00. அதனால நாங்கள் வந்து சாப்பிட்டு சிசியில் தான் இருக்கோம். அடுத்து வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ 1 டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்னமாச்சு நம்மளுக்கு இன்னும் என்னமாச்சு பார்க்குறதா அதையும் வீடியோ எடுத்துகிட்டு ஸோ நம்ம பார்க்கலாம். இர்ஃபான் ப்ரோட மீட் அப் எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாரு அப்படின்னு. ஸோ அடுத்து நம்ம அதை போய் பார்க்கலாம். அதோடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்லாம் தாண்டி தான் இர்ஃபான் ப்ரோவை வந்து மீட் பண்ணணும். அதில் நம்ம ஃப்ரெண்டுகளை பார்த்தா இந்தரா தெரிஞ்ச மூணு பார்த்தா நம்ம தண்ணியில் இருக்கிற ப்ரோ ஹாய் ப்ரோ. இவர் அடிக்கடி நான் என்ன இர்ஃபான் ப்ரோட அந்த மீட்டப்புக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துலையே இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிடுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா அலவுட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு பிறகு ஓகே வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பிரச்சனை இல்லை. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஸ்டுடியோ கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய வீடியோ அடுத்து இர்ஃபான் ப்ரோ மீட் பண்ணுறது தான். ஸோ மீட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளோ டைம் கிடைக்குது அப்படின்னு. அடுத்து நம்ம அவரை மீட் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க. ஓ தெரியுது, மிஸ்டர் மேகாவோட தான் வந்தோம். ஸோ அவரோட காரில் தான் அப்படியே வந்துட்டு கிளம்ப வரக்கடி அவரோட தான் வந்தோம். ஸோ என்ன நினைக்கிறீங்க இர்ஃபான் ப்ரோ மீட் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க? இருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் நடந்து சாரி ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து ரொம்ப டிராஃபிக். இன்னைக்கு ஃப்ரைடேனால ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த கேமரா எதுவுமே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஃபோனில் வீடியோ எடுக்கலாம், கேமராவில் வீடியோ எடுக்க முடியாது. அப்புறம் நம்ம செக்யூரிட்டி ஒரு நம்ம தமிழ் பேச ஒருத்தர் தான் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு நான் எங்கள் சுச்சுவேஷனை சொன்னோம். வளர்ந்து வரும் யூடியூபர்கள் நாங்கள். ஸோ எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டு தாங்கன்னு அதுக்கு பிறகு அவர் போயிட்டு எட்டுக்கிட்ட பேசிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு கேமரா நீங்கள் எந்த தடவை வேணால் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இர்ஃபான் ப்ரோ மீட் பண்ணுறது எப்படி இருக்கு உங்களுக்கு? அவரை மீட் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ
இர்ஃபான் ப்ரோ வந்ததுல இருந்து நான் போவோம்னு சொன்னாலே இவர் நிறைய தடவை போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரோட தான் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபைனலாக போவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இவரோட சேனல் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மேகா. ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது ஒரு பெரிய கிவ்அவே இருக்கு. ஸோ அது எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அந்த கிவ்அவே கேட்டோன்னே. ஸோ ஐஃபோன் 13 ப்ரோ. ஸோ இவர் வந்து அந்த கிவ்அவேக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத அவரோட கடைசி வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஃபோன் வீடியோ கேட்டோன்னா எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் அந்த கிவ்அவே, நீங்கள் யாராக இருந்தாலும் வின் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவரோட சேனலையும் பாருங்கள். ஸோ நம்ம அடுத்து இர்ஃபான் ப்ரோ தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டோம், இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் தாண்டி தான் நம்ம மீட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் இப்படி எத்தனை மணி அப்படின்னு. ஸோ சொன்ன டைமோட பார்த்தீங்கன்னா ஒன்று 4 நிமிஷம் இருக்குது. ஸோ 8 மணி தான் வருவார். ஸோ பார்க்கலாம் எப்படி வராரு, என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு. ஸோ இங்கே அதுதான் பிரச்சனை. ஸோ இங்கே பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ப்ரோட மீட் அப் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது மீட் அப் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு க்ரௌட் வந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கோல் ஃபேஸ்க்கு முன்னாடி இருக்க கோல் ஃபேஸில் வந்து மீட் அப் இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து எக்கச்சக்கமாக க்ரௌட் ஆயிருச்சு. ரோட் ஃபுல்லாக ப்ளொக் ஆகிற அளவுக்கே இர்ஃபானுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. ஸோ இது வந்து மீட் அப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இர்ஃபான் ப்ரோ வந்து பார்க்க கிடைக்கல. இந்த க்ரௌட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரௌட் வந்து ரொம்ப கூட இருந்துச்சு. உண்மையுமே எனக்கு மீட் அப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மீட் அப் முடிய வரக்கடிமே ஞாபகம் இல்லாத அளவுக்கு போயிருச்சு. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க. இர்ஃபான் ப்ரோட மீட் அப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கோல் ஃபேஸில் தான் இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயம் எனக்கு சொல்ல தெரியலை. நிறைய பேர் மீட் பண்ணோம், யாரோடையுமே ஒழுங்காக வீடியோ எடுக்க கிடைக்கல. ஏன்னா அவ்வளோ க்ரௌட், நான் அந்த க்ரௌடை உங்களுக்கு வீடியோவில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ க்ரௌடாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவரை சந்தித்ததில் ஒரு சந்தோஷம். ஸோ நேரில் பார்த்துட்டோம் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப க்ளோஸாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியலை, அதுதான் ஒரே ஒரு கஷ்டம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.